எனக்கு சுகர் 1001. ஆமாம், ஊரில் உலகத்தில் இல்லாதவங்களுக்கெல்லாம் இல்லாதவங்க இருக்கிற நம்பர் தான் எனக்கு இருக்குது, 1001 எனக்கு. ஏன்னா எனக்கு தான் ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்குறவங்களெல்லாம் உனக்கு என்ன சுகரப்பா, இப்படி அழிச்சு போயிடுற, ஏன் இப்படி டல்லாக இருக்கிற, அப்படியெல்லாம் கேட்குறது என்ன? நானும் எப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறது என்ன? அவங்க சொல்லுவாங்க, அட போய் சுகர் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சுகர் டெஸ்ட் எடுக்குதானே அப்படின்னா, அட போக சோம்பேறிக்கும் குளிக்காதவங்க தான் சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு விட்டுருது. இருந்தாலும் சரி என்னைக்காவது ஒன்று நம்ம டெஸ்ட் எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃப் அவங்க 6 மாதமாக எடுத்துக்கிறாங்க டெஸ்ட்டு. அவன் வந்து வீட்டில் டெஸ்ட் எடுத்துட்டு ரிசல்ட் ஈவினிங் கொடுப்பாரு. அவங்க மட்டும் எடுப்பாங்க, நான் எடுக்கிறது கிடையாது. அவங்க மட்டும் டெஸ்ட் எடுப்பாங்க, நான் எடுக்கிறது கிடையாது. சரி நம்ம தான் இன்றைக்கி எடுத்து பார்ப்பேன் சொல்லிட்டு எடுத்தேன். எடுத்துட்டு அவன் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்தார், ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தார். என்னங்க எனக்கு சுகர் இருக்காங்க, உங்களுக்கு சுத்தமாக இல்லைங்க, அவங்களுக்கு பரவாயில்ல, நார்மலுங்க, பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி சுகர்ன்றது ஒரு ஒரு வியாதியே கிடையாது, இல்லாததால் தான் பிரபலப்படுத்துகிறான கொழிய. அதுக்கு ஒரு ஒரு மாயை, ஒரு போர்வையை உண்டு பண்ணிவிட்டு மக்களை பயமுறுத்தி மக்களிடையே காசை வாங்குறான்ல ஒழிய, எல்லா விதத்துலேயும் டாக்டர் ஒரு பக்கம் காசை வாங்குறா மிரட்டி, இல்லாததை சொல்லி, இல்லாததையும் பொல்லாத்தையும் சொல்லி, இந்த வியாதி அது வியாதி, இது இது வந்து அது அது இந்த இது இது இந்த நோய் இந்த அந்த பாதிப்பு வரும், அந்த நோய் இந்த இந்த பாதிப்பு வரும், கிட்னி ஃபெயிலியர் அது இது கட்டுறது, அது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தி காசாக்குறான். பய நம்மளுடைய பயத்தை காசாக்குறான். நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது கிடையாது, ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடையாது டாக்டர்கிட்ட இருந்து. நம்மளை பயமுறுத்தி பணத்தை தான் கொடுக்கலாம், இல்லை காரணம் நம்ம பயப்படுறோம். தைரியமா தில்லா சிந்திக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. இது மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஏன் எனக்கு சோர்வு, டயர்டு, மயக்கச்சி உதுற மாதிரி இருக்குது, மயக்கத்திலேயே நடந்து போய் நடந்து வருவேன். எப்படி ஏன் இப்படி எல்லாம் பண்ணு, சுகர் இல்லையே இப்படி எல்லாம் பண்ணுதுன்னா, உழைப்பு கேட்டு உறக்கம் இல்லைங்க, ஒரு ஆழ்ந்த உறக்கம் கிடையாது. காலையில் இருந்தால் ஓடு ஓடு ஓடு, பெண்கள் வந்து சமையல் பண்ணுறதா, பாத்திரம் கழுவுறதா, வீடு பெறுகிறது, எப்படி ஆண்கள் வந்து வெளி வேலை செய்கிறது, கம்பெனி இந்த வேலை அந்த வேலை அப்படி போடுறது, பிள்ளைகள் வந்து இப்போ வந்து பெட்ரிகேஷன் பள்ளி, இவங்க ஓடு அங்கே ஓடு, படி எழுது, காலையில் 8 மணிக்கு தூக்கத்தோடு ஓடுது குழந்தைங்க. ஏன் நீங்கள் சுகர் என்று ஒரு இந்த சோர்வு டல்னஸ் கண்பார்வை போகுதுன்னா, பிள்ளைகள் வந்து தூக்கத்தை விட்டுட்டு ஓடுதுங்க ஸ்கூலுக்கு, தூங்கி தூங்கி வளர வேண்டிய வயசில் இன்னைக்கு தூக்கத்தை விட்டுட்டு கல்விக்காக ஓடுதுங்க. சரியான உறக்கம் ஓய்வு கிடையாது மனுஷனுக்கு. சுகர்ன்ற ஒரு வியாதி வியாதி வியாதியே கிடையாது, ஒரு பற்றாக்குறை தான் சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு பற்றாக்குறை. அதுதான் இவனுக்கு சுகர்னு பேர் வச்சானு. இந்த பற்றாக்குறை எப்படி, அந்த குறைவை எப்படி நிறைவாக்குறது, சரீரத்தினுடைய குறைவை எப்படி நிறைவாக்குறதுக்கு இவனுக்கு தெரியாது. இந்த சரீரத்தில் குறைவை நிறைவாக்குறதுக்கு பல பல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்முடைய சரீரம் சரியாகிடும். சமுதாயத்தை சரி பண்ண, சமுதாய செயல்பாடு சரி பண்ண தான் நம்முடைய சரீரம் சரியாகும். அதுதான் நான் பேசினேன் இருக்கேன் இத்தனை வருஷமா, இத்தனை வீடியோவா, நம்முடைய உயிர் பழிக்கும் யுக்தியை தான் நான் சொல்லினு இருக்கேன். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.